அடிப்படை வசதிகள் இல்லாத 746 மெட்ரிக் பள்ளிகளுக்கு அங்கீகாரத்தை நீட்டிக்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் அங்கீகாரம் பெறாத 746 மெட்ரிக் பள்ளிகளுக்கு மாணவர்களின் நலன் கருதி அங்கீகாரம் வழங்குவது என தமிழக அரசு கடந்த ஆண்டு 2 அரசாணைகளை பிறப்பித்தது. இதனை ரத்து செய்ய கோரியும் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத கட்டடங்களில் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் தற்காலிக அங்கீகாரம் மே 31 முடிவடைவதால் அங்கீகாரத்தை நீட்டிக்க இயலாது என தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்.